In figure, two tangents RQ and RP are drawn from an external point. So, இங்க வந்து பாத்தீங்கன்னா RP RQன்றது external pointல இருந்து draw பண்ணியிருக்கிற tangent point R to the circle with center O if PRQ equal to 120 degree. So, இந்த PRQ இதுதான் வந்து 120 degree PRQ. Prove that OR equal to இந்த OR அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணனும். PR plus RQ இதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படினு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. So first நம்ம இந்த angle மட்டும் கண்டுபிடிக்கலாம். இந்த angle வந்து எவ்வளவு அப்படினா இந்த total angleல பாதி இருக்கும். ஓகேங்களா? Angle ORP equal to half of 120 degree. ஓகேங்களா? அப்ப cancel பண்ணீங்கன்னா 60 degree வரும். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 60 degree. இப்போ இத வந்து join பண்ணிக்கோங்க. இத join பண்ணீங்கன்னா என்ன வரும்? இந்த இடத்துல 90 degree வரும். ஓகேங்களா? So join OP. OPன்றது என்ன? Radius. ஓகேங்களா? So நமக்கு தெரியும் OP is perpendicular to PR. So OP யும் PR உம் perpendicular ஆ இருக்கு. So tangent இதுக்கு என்ன reason? Tangent and radius are perpendicular at point of contact. POC னா point of contact. ஓகேங்களா? இப்போ நமக்கு relate பண்ற side வந்து இந்த side உம் இந்த side உம் தான். அப்ப இது 90 degree triangle இருந்ததுனா 90 degree இது வந்து ஒரு right angle triangle. Triangle PRO is right angle triangle. So அப்ப அந்த PRO ல இந்த 90 degree opposite ல இருக்குறது hypotenuse. இந்த 60 degree opposite ல இருக்குறது இது opposite side. அப்ப degree க்கு அதாவது theta க்கு opposite ல இருக்குது opposite side. இது வந்து adjacent side. இப்ப இதில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா காஸ் தீட்டா கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா காஸ் தீட்டாவில் தான் இந்த சைடும் இந்த சைடும் கவர் ஆகுது. ஏன் நான் இந்த சைடு இந்த சைடு எடுத்துக்கிறேன்னா அதுதான் க்வெஷ்சனில் இருக்கு. ஓஆரும் பிஆரும் தான் க்வெஷ்சனில் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் இந்த ரெண்டு சைடு கவர் ஆகிற மாதிரி இருக்கிறது அட்ஜசன் பை ஹைபோட்டினியஸ்னா காஸ் தீட்டா. காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன் பை ஹைபோட்டினியஸ். அப்போ காஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு அட்ஜசன்ட் வந்து பிஆர் ஹைபோட்டினியஸ் வந்து ஓஆர். காஸ் 60 டிகிரி 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு பிஆர் பை ஓஆர். ஸோ இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ ஓஆர் ஈக்குவல் டு 2 இன்டூ பிஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஆரும் பிக்யூவும் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ பிஆர் ஈக்குவல் டு பிக்யூ. ஏன்னா நமக்கு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து டேஞ்சன்ட் ட்ரா பண்ணால் ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போ டேஞ்சன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆர் ஈக்குவல். எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து நீங்கள் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஓஆர் ஈக்குவல் டு இந்த 2 பிஆரை பிஆர் ப்ளஸ் பிஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஓஆர் ஈக்குவல் டு பிஆர் ப்ளஸ் இன்னொரு பிஆருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பிக்யூ போட்டுக்கலாம். பிஆர் ப்ளஸ் பிக்யூ. ஸோ அவங்க கேட்டது நம்ம என்ன பண்ணியாச்சு? ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்டு.